என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு புதிய காரியங்கள் நடப்பதாக என்று சொல்லி இந்த காலையிலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காலையிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 18-19 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்கின்றார், முந்தினவைகளை, இதுவரை உங்கள் சொந்த வாழ்வில் நடந்தவைகளை, பூர்வமானவைகளை, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே நடந்து முடிந்தவைகள், இவைகள் பல காரியங்கள், பல கசப்பான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் சொந்த வாழ்வில் நடந்த எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கின்றது. அத்தனை காரியங்களும் இன்பமாய் இருந்திருக்க முடியாது. உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் சந்தித்த அனைத்து நபர்களும் உங்களுடைய சந்தோஷத்திற்கு சகாயர்களாக இருந்திருக்க முடியாது. உங்கள் கடந்த வாழ்நாட்காலத்திலே நீங்கள் கண்ட, அனுபவித்த பல விஷயங்கள், பல வேதனையான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம், அதையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம் என்று இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து குறிப்பிட்டு சொல்லுகின்றார். மறக்க வேண்டியவைகளை கண்டிப்பாக நாம் மறந்தேதான் தீர வேண்டும். மறக்க வேண்டியவைகளை நாம் மறந்துவிட்டால்தான் நினைக்க வேண்டியவைகளை நாம் நினைக்க ஆரம்பிப்போம். மறக்க வேண்டியவைகளை நாம் மறக்காமல் இருந்தால் நினைக்க வேண்டியவைகளை நாம் நினைக்காமல் போய்விடுவோம். நினைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நாம் நினைக்க தவறுவோமே ஆனால் கடந்த நாட்களில் நடந்ததான பல கசப்பான அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். என் அன்பு சகோதரனே, அருமை சகோதரியே, கடந்த நாட்களிலே உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த பல விஷயங்கள் இன்றைக்கும் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்குமே ஆனால் தயவு செய்து அந்த காரியங்களை நினைப்பதை நிறுத்துங்கள். அந்த காரியங்களை யோசிப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். ஏனென்றால் நடந்தவைகள் நடந்தவைகளே, முடிந்தவைகள் முடிந்தவைகளே. இனி நீங்கள் போன வருஷத்தில், போன மாதத்தில், போன வாரத்தில், ஏன் நேற்று தினத்தில் கூட நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சா கூட அதை மாற்ற முடியாது, அதை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், அதை நினைச்சிடாத, அதை நினைத்து கொண்டே இருக்காத, அது முடிந்து போனது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த காலையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கின்றேன். உங்களால் விசுவாசிக்க கூடுமையானால் அது இன்றைக்கே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, முடிஞ்சதை நினச்சிக்கிட்டு இருக்காத, அது போட்டோம். இன்றைக்கி நான் ஒரு புதிய காரியத்தை உங்கள் சொந்த லைஃப்பில் நான் செய்ய போகிறேன். படித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் படிப்பு லைஃப்பில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே, உன்னுடைய சொந்த ஊழியத்திலே கர்த்தர் புதிதான காரியங்களை செய்ய போகின்றார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழில், உங்கள் சம்பாத்தியம், உங்கள் வருமானம், உங்கள் பொருளாதாரம், உங்கள் கையின் பிரயாசத்திலே கர்த்தர் புதிதான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார். அது என்றைக்கு நடக்கும் என்று கேள்விகளை எழுப்ப வேண்டாம். நீங்கள் இன்றைக்கு விசுவாசிப்பீர்களேயானால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அது இன்றைக்கே தோன்றும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே, இப்பொழுதே அந்த நல்ல காரியம், அருமையான காரியம், ஒரு புதிய காரியம் உனக்காக அது தோன்றும். கர்த்தர் சொல்றாரு, அதை நீங்கள் அறியீர்களா அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அப்படின்னா ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன், நான் உனக்கு சொல்றேனே, அதை நீ எதிர்பார்க்க மாட்டியா? அந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள நீ விரும்ப மாட்டியா? அந்த நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆசைப்பட மாட்டியான்னு ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு உன்னை பார்த்து கேட்கின்றார். இன்றைக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை விசுவாசிங்கள், எதிர்பாருங்கள்.
உங்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஏமாற்றத்தில் முடியாது. ஏன்னா உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் அது தோன்றும் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர், பொய்யுரையாதவர், பொய் சொல்ல தெரியாதவர், சத்தியபரன். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாயினால் சொன்னதை கரத்தால் நிறைவேற்றுகிறவர். உறுதியாக நம்புங்கள், இந்த நாள் துவங்கி உங்கள் வாழ்வில் புதிதான நன்மைகள் தோன்றும், புதிய புதிய மேன்மைகள் சிறப்புகள் உங்களை தேடி வரும். பல சிறந்த காரியத்தை நீங்கள் தேடி சென்ற நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உங்களை தேடி பல உச்சிதமான நாட்கள், உச்சிதமான காரியம், உச்சிதமான பிளஸ்ஸிங்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய நாளாய் இந்த நாள் இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு நம்பி விசுவாசிங்கள். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. விசுவாசிக்கிற உங்கள் வாழ்வில் இந்த வார்த்தை பலிக்கும் என்பதை எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருங்கள். இன்றைக்கே தோன்றும், இன்றைக்கே உதயமாகும். இந்த நாள் உங்கள் வாழ்வில் புதிய நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்கிற நாளாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த நாளிலும் உங்கள் வாழ்வில் பெரிதான நன்மைகளை, புதிய புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்தோமே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும் என்று நீர் வாக்குரைத்திருக்கின்றீர். அதை அறியீர்களா, அதை எதிர்பார்க்க மாட்டீர்களா என்று நீர் சொல்லுகின்ற சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்கின்றது. இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற என் அன்பு சகோதரனுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு நலமான, மேன்மையான, சிறந்த ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்றதான உறுதியான ஒரு நம்பிக்கை உதயமாகட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இந்த நாள் துவங்கி ஒரு புதிய காரியங்கள் நிகழட்டும். புதிதான நன்மைகள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வாழ்வில் பெற்று அனுபவிக்கட்டும். உடைய நல்ல நாமத்தினாலே முது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் புதிய காரியங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.